அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் சுற்றுப்புழல் பூங்கா. இந்த பூங்கா வந்து ஐந்தருவி அருகில் இருக்கிறது. இந்த இடம் வந்து ஒரு ரம்மியமான இயற்கையோடு ஒட்டி இருக்க பூங்கா. இந்த பூங்காவில் தான் பல்வேறு அலங்கார செடிகள் இருக்குது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம். யார் வந்தாலும் இங்கே ஒரு அமைதியாக இருக்கும். நீங்கள் நீங்கள் பல்வேறு இடத்துல வந்து நர்சரிலாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் செயற்கையாகவே இருக்கும். இங்கே இருக்க நர்சரி வந்து ஒரு இயற்கையோடு ஒட்டி இருக்க நர்சரி. நம்ம ஐந்தருவிக்கு வரும்போது இந்த இடத்துக்கு வந்து நீங்களும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அலங்கார செடிகளை வாங்கலாம். இது வந்து அரசுக்கு சொந்தமான இடம். நம்ம இன்றைக்கி தனியார் நர்சரியில் வந்து பல்வேறு செடிகள் இருந்தாலும் விலைகள் வந்து வித்தியாசப்படும். இங்கே வந்து ஒரு நியாயமான விலையில், குறைந்த விலையில் வந்து பல்வேறு அலங்கார செடிகளை தேர்வு செய்யலாம். நீங்கள் அடுத்த முறை ஐந்தருவியில் குளிக்க வரும்போது கண்டிப்பாக இந்த சுற்றுப்புழல் பூங்காவுக்கு வருகை புரிந்து இங்கே அட்லீஸ்ட் இந்த செடிகளாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு ஆவல் தூண்டும். ஏன்னா இந்த இடத்த பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இந்த செடிகள்லாம் விற்கணும்னு ஒரு ஆர்வம் வரும். இப்போ நம்ம போய் உள்ள பல்வேறு அலங்கார செடிகள்லாம் என்னென்ன இருக்குது, எனக்கு வீட்டுக்கு என்ன செடிகள்லாம் தேவைப்படும் என்பதை பார்த்து நான் வாங்க போகிறேன். நீங்களும் இதை கண்டு ரசிக்கலாம். இப்போ நம்ம நர்சரி நுழைவாயில் வந்துட்டோம். அந்த நர்சரியினுடைய சிறப்புகள் என்னென்பது இந்த இடத்துல போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு நமக்கு மாசில்லா இயற்கை காற்று, ஒரு அமைதியான இடத்துல வந்து ஒரு வளமான செடிகளை வந்து இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க. அதை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பல்வேறு மல்லிகை செடியை வந்து பதியம் போட்டிருக்காங்க. ஸோ மல்லிகை செடியில் ஆர்வம் உள்ள விவசாயிகள் வீடுகளை வந்து நீங்கள் இந்த மல்லி செடிகளை வந்து இங்கே தேர்வு செய்யலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து பல்வேறு பூக்கின்ற செடிகள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடியும் இருக்குது. அந்த சைடில் தூரத்தில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே நிழல் விரும்பும் செடி, இன்டோர் பிளான்ஸ். பல ரகங்களை வச்சுருக்காங்க. நமக்கு கண்ணுக்கு பார்க்க குளுமையாகவும் இனிமையாகவும் இருக்குது. நம்ம இப்போது பசுமை குடில் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் வந்து க்ரீன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இல்லத்தரசிகள், மகளிர், பெண்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ரோஜா மேலே வந்து ஒரு அளவில்லா ஆர்வம் வரும். இங்கே நாட்டு ரோஜாக்கள், எட்வர்ட் ரோஸு, சின்ன சின்ன ரோஸ் வகைகளை வந்து பதியம் போட்டிருக்காங்க. ஸோ ரோஸில் ஆர்வமுள்ள மகளிர் இங்கே வந்து ரோஸ் செடியும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நம்ம பார்க்கப்படுது ஒரு அபூர்வ மரங்களில் வந்து நாகலிங்க கன்றுகள், கேனவன் பால் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாகலிங்க கன்றுகளும் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து இந்த செண்பக மரமும் இருக்குது. ஸோ நீங்கள் செண்பக மரமாக தேர்வு செய்யலாம், நாகலிங்க மரங்களும் தேர்வு செய்யலாம். இது இன்னொரு பசுமை குடில். இங்கே வந்து பல்வேறு அலங்கார செடிகளை வந்து பல்வேறு வளர்ச்சி நிலையில் இருக்குது பதியம் போட்டு வச்சுருக்காங்க. இதை வளர்ந்த உடனே வெளியே எடுத்து வச்சு விற்பனைக்கு தயார் நிலையில் இருக்கும். இப்போ நீங்கள் அரசு சுற்றுப்புழல் பூங்காவில் வந்து பல்வேறு கன்றுகளை பார்த்துருப்பீங்க. இப்போ எனக்கு வீட்டுக்கு தேவையான செடிகளும் என்னுடைய நண்பர்களும் ஒரு சில கன்றுகளை கேட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு சில செடிகளை வாங்கிட்டு நான் என்னென்ன கன்றுகள்லாம் தேர்வு செய்ய போயிருக்கேன் என்பதை உங்களுக்கு நான் இப்போது எடுத்து சொல்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய இக்ஸோரா, ரெசினா, குரோட்டன், அக்காலிஃபா போன்ற பல்வேறு அலங்கார செடிகளும் இந்த இடத்துல பதியம் போட்டு வளர்க்குறாங்க.
இப்போ எனக்கு என் வீட்டுக்கு தேவையான நிழல் விரும்பும் செடிகள் பூஞ்செடிகள் மரக்கன்றுகள் எனக்கும் என் நண்பர்களுக்கும் தேர்வு செய்திருக்கேன் அது என்னென்ன செடிகள் என்பது வீட்டில் போய் பார்க்கலாம் ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம வந்து இங்கே ஒரு பசுமையான சூழ்நிலையில் இந்த செடிகளை வாங்கிட்டு போயிருக்கோம் நமக்கு உடனே ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு போட உடனே நம்முடைய சீதோஷ நிலைக்கு இந்த செடிகளை வந்து பக்குவப்படுத்தணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உடனே கொண்டு நம்ம வெயிலில் வச்சுட்டிங்கன்னா சில செடிகள் வந்து படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் நம்முடைய வீட்டில் கொண்டு போய் ஒரு வாரம் நல்ல முறையில் நம்முடைய நிலைக்கு பக்குவப்படுத்திட்டு அப்புறம் அந்த செடிகளை வளர்க்கணும் இப்போது இந்த செடிகளை வந்து நம்முடைய தட்பவெப்ப நிலைக்கு எப்படி பக்குவப்படுத்த போகிறோம் என்பதை பற்றி அடுத்த வீடியோ பதிவுகளை எடுத்து சொல்லி மீண்டும் சந்திப்போம் ஆதவன் ஃபார்ம் சார்பாக